ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஷு ஸ்டடி ஜோன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேசிக் கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம், தமிழில் இருக்கக்கூடிய அலகிடுதல். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், அலகிடுதல் எப்பயுமே அலகிடுதல் ஹெட்டிங் போட்டுக்கிறணும், அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து ஹெட்டிங் போட்டுக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன குறள் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றம் கல்லார் அறிவிலாதார், இந்த குறள் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். அலகிடுதல், திருக்குறள், குறள், அதுக்கப்புறம் ஓரெழுத்து சீர் வாய்ப்பாடு, ஈர எழுத்து சீர் வாய்ப்பாடு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி நீங்கள் வந்து எழுத மூலம் உங்களுக்கு டக்குன்னு வந்து மறக்காது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து கூட டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இது ரெண்டையும் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கட்டம் வந்து நீங்கள் போடணும். இதில் பார்த்தோம்னா இந்த கட்டத்தில் தான் நம்ம வந்து அலகிடுதல் பண்ண போகிறோம். இந்த கட்டம் போட்டோடனே வரிசை எண், சீர், அசை, அதுக்கப்புறம் வாய்ப்பாடு, இது எல்லாமே போட்டுடணும். வரிசை எண்ணில் மொத்தம் எத்தனை சீர் இருக்குது? திருக்குறளில் 7 சீர் இருக்கு இல்லையா? இந்த 7 சீருக்கு நம்ம 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் நம்பர் போட்டுக்கிறணும், சரிங்களா? இப்போ சீர் அப்படின்னு சொல்லும் போல் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வார்த்தையை தான் வந்து சீருன்னு சொல்லுவோம். அப்போ 7 சீர் வந்து இருக்கும், அது எல்லாத்தையும் நான் இப்போ எழுதிக்கிட்டேன். வார்த்தை, சரிங்களா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சீருன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு சொல்லையும் சீருன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 7 சீர் இருக்குது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது புள்ளி வந்து வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த புள்ளியை அடிச்சு விட்றணும். இது வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து போகணும், சரிங்களா? புள்ளியை அடிச்சுட்டு நீ விட்டுறக்கூடாது, அதுக்கடுத்து ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் புள்ளி அடிக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து மறக்காது. இப்போ நான் வந்து அடிச்சிட்டேன், ஓகேங்களா? செகண்ட் வந்து நம்ம வந்து பிரிக்கணும். இதுவே வந்து 3 இல்லை 4 கூட இருக்கலாம். ஸோ நம்ம பிரிச்சுக்கிறணும். இப்போ 2 குறில் வந்திருக்கு, இருபுறில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் பிரிச்சுட்டேன். டொட்டை அப்படின்றதில் நம்மளால் பிரிக்க முடியாது. ஒழுகல், 2 குறில் வந்திருக்கு, ஸோ நான் பிரிச்சுட்டேன். பலகற்றம், இதுலேயும் 2 குறில், ஸோ பிரித்தாச்சு. அறிவிலார், அப்போ அதுலேயும் 2 குறில் வந்திருக்கு, ஸோ பிரித்தாச்சு. தா அப்படின்றது நெடில், ஸோ பிரிக்க தேவையில்லை. இப்போது வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து எழுதணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 1னா வந்து நேர், 2னா நிறை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். பாருங்கள், 1னா நேர், 2 அப்படின்னா வந்து நிறை. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அதுபடி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னது? நிறை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் கா அப்படின்றது நேர், அதுக்கப்புறம் தோன்றது நேர், டோன்றது நேர், ஏன்னா ஒன்று தான், ஒரு எழுத்து தான். நெக்ஸ்ட்டு டான்றது நேர், ஓ லு, அப்போ 2 வந்திருக்கு, நிறை, நேர். நெக்ஸ்ட்டு 2 வந்திருக்கு, ஸோ நிறை, நேர், நேர், நிறை, நேர், நேர். உங்களுக்காண்டி இந்த இடத்துல நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு கான்றது நேர், லான்றதும் நேர் தான், ஏன்னா ஒரு தான். அதுக்கடுத்து அறிவிழா, அரி அப்படின்றது 2 எழுத்து, அதனால் நிறை. விழா, இதுவும் 2, நிறை, நிறை. அதுக்கப்புறம் லாஸ்ட் எப்பயுமே வந்து ஓர் எழுத்து சீர் வாய்ப்பாளில் தான் வரும். தா அப்படின்றது வந்து ஓர்னு, அதனால் நேர் போட்டாச்சு. எப்பயுமே இந்த 7வது வந்து எப்பயுமே ஓர் எழுத்து சீர் வாய்ப்பாளில் வரும், ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறை நேர், நேர், நிறை நேர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஈர எழுத்து சீர் வாய்ப்பாளில் பாருங்கள், நிறை நேர், புளிமா, நேர் கடைசியில் வந்திருக்கு. அப்போ காய் சேர்த்துக்கிறணும் அப்படின்றது நான் தெரியணும். அதுக்கப்புறம் நேர், நேர், ஓகேங்களா? சரி, நேர் நேர் அப்படின்னு சொல்லும் போல நேர் நேர் தேமா, அது எழுதிக்கலாம். நிறை நேர் புளிமா, ஸோ நிறை நேர் புளிமா எழுதிக்கலாம். நிறை நேர், நேர், நிறை நேர் புளிமா, நேர் வந்து கடைசியாக வந்திருக்கு, ஸோ அப்போ புளிமாங்காய் அப்படின்னு எழுதிக்கோங்க. நேர் நேர் வந்து தேமா, நிறை நிறை நேர் வந்து புளிமா. நேர் அப்படின்றது வந்து ஓர் எழுத்து சீர் வாய்ப்பாளில் பார்க்கணும். நேர் அப்படின்றது நமக்கு என்ன வரும், நாள் வருமா? ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க, நாள். சாரி, முன்னாடி நிறை நிறை வந்திருக்கு, ஸோ அதை வந்து கருவிலம் எழுதிக்கோங்க. நேர் அப்படின்றது நாள். சரி, இப்போ வந்து கடைசியில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எழுதணும். என்ன பாயிண்ட்னா, இக்குறளில்
இக்குறளில் நேர் அசையில் நாள் வாய்ப்பாடோடு முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கணும். இது வந்து கண்டிப்பாக இந்த லைன் வந்து எழுதணும். இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க எல்லா கிளாஸஸ்க்கும். ஸோ நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, மறக்கக்கூடாது எப்பயுமே. இக்குறளில் நேரசையில் நாள் வாய்ப்பாடோடு வந்திருக்கிறது இல்லை முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறணும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும். நேரசையில் நாள் வாய்ப்பாடோடு முடிந்திருக்கிறது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒரு பென்சில், நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பென்சிலை எடுத்துகிட்டு நேர செயல் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாள் வாய்ப்பாடு அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நீட்டாக தெரியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு ஐஷு ஸ்டடிஸோ. தேங்க்யூ.